ஈராக்கிய படைகள் இஸ்ரேல் மீது கடும் தாக்குதல் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவிப்பு ஈராக்கிய போர் படைகள் தமது படிகுண்டு விமானங்களை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பலஸ்தீன பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள இஸ்ரேலிய இராணுவ தளங்களை தாக்கி அளித்துள்ளதாக அந்த அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் ஏறத்தாள ஆறுக்கு மேற்பட்ட தமது படிகுண்டு நீண்ட தூர விமானங்கள் நீண்ட தூரம் பறந்து சென்று தமது இலக்கினை துல்லியமாக தாக்கி அளித்துள்ளதாக அந்த படைகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் இஸ்திரேலிய இராணுவத்தினருக்கும் அவர்களது ஆயுத தளவாடங்களுக்கும் பெரும் இழப்பினை தாங்கள் ஏற்படுத்தி உள்ளதாகவே அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் பலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தவும் அப்பாவி மக்கள் மீதான படுகொலை தடுத்து நிறுத்தவுமே தாங்கள் தொடர்ந்து இஸ்ரேலையும் வளாகங்களை தாக்கி வருவதாக அந்த அமைப்பு மேற்கு ஆசியாவை நோக்கி பெலிங்டன் திடர் பயணம் நாரதர் வருகையை அடுத்து பதட்டமாகும் இஸ்ரேல் காசா போர்க்களம் இஸ்ரேல் காசாவுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்தினை உடனடியாக நிறுத்தக் கோரி இஸ்ரேலிய மக்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்டவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் ஆனால் காசா மக்கள் மீதான போரினை நிறுத்த தவறி தொடர்ந்தும் போரில் நாட்டம் கொண்டு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுக்கு தீவிரம் காண்பித்து வருகின்றார் இவ்வாறான பரபரப்பான களமுனை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற இவ்வளையில் தற்பொழுது நாரதர் என அழைக்கப்படும் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் பிலிங்டன் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திடீர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இவரது இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் காசாவில் தொடர்ந்து அமைதியை ஏற்படுத்தி மீள திரும்புதலே இதன் நோக்கமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரது இந்த எட்டாவது பயணத்தினை அடுத்து மீளவும் காசா ஸ்டீலுக்கிடையில் யுத்த நிறுத்தம் ஏற்படுமா அல்லது தொடர்ந்து அங்கு யுத்தம் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பிலிங்டன் அவர்கள் மத்திய இலக்குக்கு சென்று சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக சென்று வருகின்ற போதும் அதன் பின்னர் அங்கு பாரிய யுத்தங்கள் இடம்பெற்று வந்துள்ளதையே கடந்த கால சம்பவங்கள் எடுத்து சிதறிய வீடு மூவர் மரணம் இந்தியாவில் ஏற்பட்ட திடீர் எரிவாயு கசிவினால் மூவர் மரணமாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன வடமேற்கு டெல்லி பகுதியில் ஏற்பட்ட திடீர் எரிவாயு கசிவினால் மூவர் சம்பவ இடத்தில் பலியாகியும் அர்வர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் சமையல் எரிவாயு திடீரென வெடித்துச் சிதறியில் அந்த அடுக்குமாடி கட்டடங்கள் இடிந்து காணப்படுவதுடன் அவ்வளை அதற்குள் இருந்த மூவர் பலியாகியும் அறுவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் மூவர் மிக ஆபத்தான நிலையில் காணப்படுவதாகவும் அவ்வாறு காயமடைந்தவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை தற்பொழுது போலீசார் ஆரம்பித்துள்ளனர் மேற்படி சம்பவம் அந்த மக்கள் மத்தியில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளது